வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிவாரணத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே, அதாவது பண்டிகைகள பரிசுகள் உள்ளிட்ட அனைத்துமே ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி தான் வழங்கப்படுது. இந்த நிலையில் ரேஷன் அட்டை குறித்து பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை பொருள் மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்டு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது. அதில் முதல்ல இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHHNS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் அட்டை, அதாவது இந்த ரேஷன் அட்டை வந்து ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ரேஷன் அட்டை வைத்து ரேஷன் கடைகளில் எந்த பொருட்களுமே பெற முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் NPHHS அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வகை ரேஷன் அட்டை. இந்த NPHHSன்னு சொல்லக்கூடிய இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசியை தவிர ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அரிசி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த NPHHS கார்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, NPHH தமிழ்நாட்டில் அதிக அளவு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. இந்த NPHH ரேஷன் அட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசினுடைய அனைத்து சலுகைகளுமே பெற முடியும். அதாவது தமிழ்நாடு அரசு அறிவித்த அனைத்து சலுகைகளுமே இந்த NPHH ரேஷன் அட்டையை வைத்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மத்திய அரசினுடைய சலுகைகளை இந்த NPHH ரேஷன் அட்டையை வச்சு பெறுவதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா, கொண்டக்கடலை வந்து இந்த NPHH ரேஷன் அட்டை கொடுக்கல, ஜஸ்ட் இது ஃபுல்லாகவே PHH ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைக்கு இந்த NPHH ரேஷன் அட்டை அப்படின்றது வறுமை கோட்டிற்கு கீழே இல்லாத ரேஷன் அட்டை, அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாநில அரசினுடைய அனைத்து சலுகைகளுமே கிடைக்கும். அதாவது பொங்கல் நிவாரண நிதி, வெள்ள நிவாரண நிதி, பொங்கல் பரிசு தொகுப்பு, தீபாவளி பரிசு தொகுப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே வழங்கப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா, PHH ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, இது வந்து அறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை, முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டை, ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. இது அனைத்து பொருட்களுமே ரேஷன் கடைகளில் கிடைக்கும். மத்திய மாநில அரசினுடைய சலுகைகள் அனைத்துமே பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. இலவச கேஸ் சிலிண்டர் பெற முடியும், கேஸ் சிலிண்டர் மானியம் உள்ளிட்ட அனைத்து தகவலுமே இந்த ரேஷன் அட்டை கிடைக்கும். நீங்கள் வாங்கல் அப்படின்னா உடனே அப்ளை பண்ணலாம். அடுத்து PHHAOY, அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ரேஷன் அட்டை, 35 கிலோ அரிசி வழங்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை, மத்திய அரசினுடைய அனைத்து சலுகைகளுமே பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா, 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு திட்டம் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. மேலும் 2024 வரை 5 கிலோ உணவு தானியங்களை வந்து இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை கொடுத்தாங்க. மேலும் இந்த ரேஷன் அட்டையை பொறுத்த அளவுக்கு சிலிண்டர் மானியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்டர் மானியம் 200 ரூபாயும் இந்த ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.